மருத்துவ குணம் கொண்ட பாரம்பரிய உணவுகளை மீண்டும் மக்களுக்கு நினைவூட்டும் வகையில் உணவு திருவிழா படூர் ஊராட்சியில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த படூர் முதல்நிலை ஊராட்சியில் பாரம்பரிய உணவு திருவிழா போட்டி நடைபெற்றது. படூர் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை சார்பில் நாட்டின் 76வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் துவக்கி வைத்தார். படூர் ஊராட்சியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் பெண்கள், கிராமத்தில் வசிக்கும் பெண்கள் என சுமார் 25 பேர் கலந்து கொண்டு தாங்கள் சமைத்து கொண்டு வந்த மருத்துவம் குணம் கொண்ட தமிழக பாரம்பரிய சிறுதானிய உணவுகளை காட்சிப்படுத்தினர். தங்கள் வீடுகளிலிருந்து தாங்களே சமைத்து எடுத்து வந்து காட்சிப்படுத்திய உணவுகளை ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை, ஸ்பாட்லைட் கவிதானகிரி மகப்பேறு மற்றும் பெண்கள் நல மருத்துவர் டாக்டர் ஜலிதா ஹெலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு காட்சிப்படுத்திய உணவுகளை பார்வையிட்டு அந்த உணவுகள் செய்த முறை பற்றி கேட்டறிந்தார். மேலும் போட்டியாளர்கள் சமைத்த உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் ஒவ்வொருவரிடம் கேட்டறிந்த பின்னர் உணவு திருவிழா போட்டியில் பங்கேற்ற உணவுகளில் சிறந்த 4 உணவுகளை தேர்வு செய்து பரிசுகளை வழங்கி பாராட்டினர். இதில் திணை அரிசி பொங்கல், முருங்கைக்கீரை, வாழைப்பூ பொரியல், பப்பாளிக்காய் பொரியல், அனைத்து வகை காய் அவியல், வாழைப்பூ அடை, கேழ்வரகு கூழ், கருவாட்டு குழம்பு, பிரண்டை துவையல் உள்ளிட்ட 16 வகையான பாரம்பரிய உணவுகளை செய்த மாரியம்மாள் என்ற பெண் முதல் பரிசை தட்டி சென்றார். அதேபோல் 2வது, 3வது, 4வது என முதல் 4 பேரை தேர்ந்தெடுத்து பரிசுகளை வழங்கி பாராட்டினர். இதில் ராகி அடை, முருங்கைக்கீரை அடை, சமையரிசி பொங்கல், சமையரிசி வெஜிடபிள் புலாவ், சிறுதானிய அடை, பாரி ஃப்ரூட் லட்டு, கேழ்வரகு கூழ், முசு முசுக்கு தோசை, முடக்கத்தான் தோசை, பருப்பு இட்லி, சிறுதானிய குழக்கட்டை, எள்ளு உருண்டை, கம்பு, குழிப்பணியாரம், கீரை, போண்டா, வாழை, இலைசாறு, அல்வா, பானகம், கருப்பு கவுனி அரிசி, பாயாசம், பச்சை பயிறு, அடை, வேர்க்கடலை, நாட்டு வெல்லம், பருப்பி, கேரட் அல்வா உள்ளிட்ட பல்வேறு வகையான மருத்துவம் குணம் சார்ந்த தமிழக பாரம்பரிய உணவு வகைகள் செய்து பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. ஏராளமானோர் இந்த உணவு திருவிழாவில் கலந்து கொண்டு பாரம்பரிய உணவுகளை உண்டு ருசி பார்த்தனர். இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லுவோம், இதுதான் வெளியில வந்திருக்கோம். அதனால தான் சொல்றேன், எல்லாருக்கும் பொருள் பொருளாதாரம் புரிஞ்சது இல்ல, ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் கண்டிப்பா வேணும். கட் பண்ணியா இது வந்து சிறுதானியம் அடை தவளை அடை மாதிரி மாப்பிள்ளை சம்பா குதிரை பசங்க வச்சிருந்த செய்ய முடியல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினத்தகவலை பாருங்கள்.